சிம்ம ராசிக்கான மார்கழி மாத பலன்கள். சார்வரி வருடம் மார்கழி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சனியோடு கூடியிருக்கின்றார். இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆறில் குரு, ஊரில் பகை என்பார்கள். எனவே மறைமுக எதிர்ப்புகளும் மத்தியில்தான் உங்கள் முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது. இம்மாதம் சுகஸ்தானத்தில் உள்ள கேது சகாயஸ்தானாதிபதி சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். 10ஆம் இடத்தில் ராகு பலம் பெற்றிருக்கின்றார். இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விற்று அதன் மூலம் வரும் தொகையை மூலதனமாக்கி தொழில் வளர்ச்சி காண்பர். பழைய தொழிலை அப்படியே விட்டுவிட்டு அல்லது யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு புதிய தொழிலை நாடி செல்லும் வாய்ப்பும் உண்டு. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் டிசம்பர் 26ஆம் தேதி தனது சொந்த வீடான மகர ராசிக்கு வருகின்றார். 6க்கு அதிபதி 6இல் வரும்பொழுது பெரியளவில் பாதிப்புகள் இருக்காது. ஜீவனஸ்தானம் பலப்படுவதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொழில்கள் தடையின்றி சீராக நடைபெறும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். வளர்ச்சி பாதைக்கு வழிவகுத்து கொடுக்கும் விதத்தில் சனியின் சஞ்சாரம் உள்ளது. உங்கள் ராசிக்கு 2, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் டிசம்பர் 30ஆம் தேதி மகர ராசிக்கு வருகின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். மேலும் அங்குள்ள சனி மற்றும் சூரியனோடு புதன் சேருவதால் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் ஒரு மங்கள நிகழ்வு நடைபெறலாம். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். அரசு வழியிலும் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. இம்மாதம் ராகு கேதுக்களுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமும் தடைகள் அகன்று தக்க பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.